ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஊட்டியிலிருந்து கூடலூர் போகிற பாதையில் உள்ள நீடில் ரேக், ஊசி மலைன்னு சொல்லுவாங்க, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக த்ரில்லிங்காக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ நீடில் ரேக்கோட ஃப்ரெண்டு கேட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நீடில் ரேக்கை பற்றி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை ரெண்டு நல்லா படிச்சுட்டு அப்படியே டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால், அங்கே அடல்ட்டுக்கு 20 ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு 10 ரூபாயும் சொல்லி டிக்கெட் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த அக்காவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வாங்க பையன் உள்ளே போய் பார்க்கலாம். அக்காட்ட அவங்க டிக்கெட்டை முடிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு உள்ளே என்ன தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி அப்படியே பையன் நடக்க ஆரம்பிச்சேங்க. அப்படியே பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு போர்டு இருந்துச்சுங்க. எடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா, என்னது, யானைகள் நடமாடும் பகுதி கவனமாக செல்லவுமா. நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே கும்கி படம்லாம் கண்மாடி வந்து போச்சு. எடா தம்பி, யானை வருமானு சொல்லிட்டு நானும் என் தம்பி சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே பையன் பயத்தோடு நடந்து போயிட்டோங்க. அப்படியே மேலே நடந்து போனால் அந்த பாறைகளுக்கிடையே உள்ள பாதை அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா வேறு லெவல் வியூங்க. அந்த மாதிரி வியூலாம் பார்க்க வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கீங்க. நாங்கள் மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு ஃபாரஸ்ட்காரங்க இறங்கி கீழே வந்தாங்க. என் தம்பி ஓடி போய், அண்ணா அண்ணா யானை வருமானா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்க சொன்னாங்க, தம்பி யானை நேற்று வந்துச்சு தம்பி, இன்னைக்கு வரல தம்பி, வந்தால் ஈவினிங் தான் வரும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எப்பாடா யானைலாம் வராதரான்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே பையன் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாறைக்கு மேலே ஒரு பாதை போச்சுங்க. அந்த பாதையில் போயிட்டு என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்று பார்த்தா வேற லெவல் வியூங்க. அங்கேருந்து என் தம்பி டைட்டானிக் படத்தில் வர மாதிரி ஒரு போஸை கொடுத்தாங்க. நானும் போய் ஒரு போஸை கொடுத்துட்டு அந்த பாறைக்கு ஒரு வணக்கத்தை போட்டு மறுபடியும் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம ஒரு வழியாக நடந்து லாஸ்ட்டு அந்த நீடில் பார்க்கோட லாஸ்ட் எட்ஜுக்கு வந்தாச்சுங்க. அங்கே ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ் சூப்பராக இருக்குங்க. நானும் என் தம்பி நடந்து போன கலைப்பில் அந்த வாட்ச் டவரில் போய் உட்காந்துட்டுங்க. அந்த வாட்ச் டவருக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக எழுத்தாக இருக்குங்க. ஏன்னான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ஆம்புட்டு லவ்வர்ஸ் பேர், அந்த ஊரில் உள்ள லவ்வர்ஸ் பேர் பூரா இங்கே தாங்க இருக்குது. சைடில் திரும்பி பார்த்தா ஏன் தம்பி எழுத போனான், டே உனக்கு லவ்வரே இல்லை யார் பேர் எழுத போகிறேன்னு சொல்லி அவனுக்கு தலையில் ரெண்டு போடு போட்டு வெளில கூட்ட வந்துட்டாங்க. இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுதுங்க. இந்த உலகில் நிரந்தரமானவை என்று எதுவும் கிடையாது. இந்த உலகில் நிரந்தரமானவை இயற்கையும் இயற்கை நினைவுகள் மட்டுமே. நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த ஊசி மலைங்க. இந்த ஊசி மலைக்கு வந்தீங்கன்னா உங்கள் ட்ரக்கிங் போகிற ஒரு ஃபீலு, வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அனிமல் கிராசிங், யானை, அது போன்ற விலங்குகளை நீங்கள் பார்க்கலாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு வந்தால் இந்த ஊசி மலைக்கு வராமல் போயிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஊட்டி 360.